ஹாய் ஹலோ மகளே, நான் உங்கள் கீகி. இது உங்கள் காரை சென்ட்ரல். இன்றைக்கி நம்ம காரை சென்ட்ரலில் சுசைன் ஜார்ஜோடைய பயோகிராஃபி தாங்க பார்க்க போகிறோம். சுசைன் ஜார்ஜ் யார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் யோசிக்கலாம். ஏன்னா பேரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் தம்ப்லைன் பார்த்ததுக்கப்புறம் இவங்களுடைய பேர் இது தானா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் யோசிக்கலாம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மைனா அப்படிங்கிற படத்தில் ரொம்பவே ஒரு சூப்பரான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. பெஸ்ட் வில்லி அப்படின்னே சொல்லலாம் அந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலும். அந்த அளவுக்கு அழகாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பயோகிராஃபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய கரியர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, சீரியல்ஸில் என்னென்ன சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது மட்டும்தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சுசைன் ஜார்ஜ் 28 July 1987 கேரளாவில் பிறந்திருக்காங்க. இவங்க என்னதான் கேரளாக்காரங்களா இருந்தாலும் இவங்க வளர்ந்ததெல்லாம் எங்கன்னா சென்னை, அதுக்கப்புறம் பெங்களூர் தாங்க. அதனால தமிழ்லாம் ரொம்பவே பிடிச்சி போச்சு. நம்மளுடைய தாய்மொழி தமிழ் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. இவங்க சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களுடைய தாய்மொழியாகவே நம்மளுடைய தமிழ் மாறிடுச்சு. இவங்க GNITயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸும் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் DLFல 2 வருஷம் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பிரதர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். இவங்களுடைய ஃபேமிலியிலேயே ஒரு சினி ஃபீல்டை சேர்ந்த ஒரு பர்சன் இருந்ததுனால இவங்களுடைய மைண்டும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது சினி ஃபீல்டில் நம்மளும் போயிடணுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா நிறையா சீரியல்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்களுக்கு நிறையா சீரியல் வாய்ப்பு கிடைச்சாலும் இவங்க ஃபர்ஸ்ட்டாக சைன் பண்ணியிருக்க மூவி பார்த்தீங்கன்னா மைனா அப்படிங்கிற திரைப்படம் தாங்க. மைனா அப்படிங்கிற திரைப்படம் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நானும் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காலை மலரில் ஹோஸ்டான தகவல் .com அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரைம் பேஸ்டு சீரியலையும் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலில் அவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேரக்டருங்க. இந்த சீரியல் பேர் காக்கி அண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு சீரியல் அவங்களுக்கு வேறு லெவல் ஹீட்டை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லிடும். இந்த ஒரு கேரக்டர் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டராகவும் மாறிடுச்சு. விஜய் டிவியில் ஹோஸ்ட் ஆகக்கூடிய எல்லா ஷோஸுமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஷோஸ் தான். அதுவும் கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஷோ பார்த்திங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ. இந்த ஷோவில் இவங்க வந்து 4th place அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் ஹோஸ்டான 60 நொடி 6 நொடி அப்படிங்கிற ஒரு ஷோலையும் இவங்க வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. 2018 ரிலீஸ் ஆன ராட்சசன் அப்படிங்கிற திரைப்படம் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு திரைப்படத்தில் இவங்க ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸ் சீசன் 5 வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இந்த பிக் பாஸ் சீசன் 5 நம்ம இவங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. சுசைனுடைய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு மூவிக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரலும் வருதுங்க. பிக் பாஸ் சீசன் 3 இவங்க இருப்பாங்களா அவங்க இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அந்த பட்டியலில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் சுசைன் அப்படிங்கிறவங்க. இவங்களுடைய பயோகிராஃபி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு பயோகிராஃபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காரை சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு கண்டெஸ்டண்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிக்கி. பை பை.